So, hi guys. welcome ஹை to வெல்கம் பேக் Movies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது படம் கிடையாது 2023ல இருபத்தி மூணுல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் கதை இந்த முதல் சீசன்ல 6 எபிசோட் இருக்கு அந்த ஆரையுமே ஒரே வீடியோல பார்க்க போறோம் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இன்ஸ்டாகிராமோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பண்ணிக்கங்க. சரி இப்ப அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம டைரெக்டா கதைக்குள்ள போலாமா ஓபனிங் சீன்ல ஒரு குட்டி பேனை காட்டுறாங்க வீட்ல நல்லா குரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பான் சடனா இப்ப அதே டைம்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சுவர்கள் இருந்து டம் டம்னு ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது ஒரு ஆர்வத்துல இவனும் பக்கத்துல இருக்கக்கூடிய சுவர்கள்ல காத வச்சு கேப்பான் அடுத்த நிமிஷமே அந்த சத்தம் இன்னும் பயங்கரமா கேக்குது கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம குட்டி பையனோட அப்பா வந்துட்டாரு சொல்ல மறந்துட்டேன் இந்த குட்டி பையன் தான் கதையோட ஹீரோ இப்ப ஹீரோவோட ரூமுக்கு வந்து அப்பங்கார அவசர அவசரமா புள்ளைய தூக்கிட்டு வேக வேகமா கீழே ஓடிவிடுறான் கூடவே தன்னோட மூத்த பையன் தாமஸ கூப்பிட்டு இதுக்கு அப்புறமா இந்த வீட்டுல இருக்க முடியாது தாமஸ் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இனிமே இந்த கிரானிக்கல் புக்க நீ தான் வச்சிருக்கணும் பதிலுக்கு இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி வச்சுக்கிறான் அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த பெருமே இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது நம்ம ஹீரோ அப்பதான் கவனிக்கிறான் மாடியில இருந்து ஏதோ ஒன்னு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்துட்டு சரி அது ஏதோ ஒரு அரக்க மிருகமா இருக்குமோ நினைக்கும் போது அதுக்கு பதிலா கல்லால செய்யப்பட்ட ஒரு தவள பொம்மைக்கு உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஒரு கிட்டத்துல தாக்குற அளவுக்கு பக்கத்துல வரும் நல்ல வேலையா அதுக்குள்ளேயே இந்த நைனா பசங்க ரெண்டு பேருமே கார்ல ஏத்திட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் பாப்பா சடனா அப்ப முன்னாடி இவனோட பொண்டாடி வந்து நிக்கிறா இந்த பாருங்க நாளுக்கு நாள் உங்களோட தொல்லை அதிகமாயிட்டே இருக்கு நீங்க வீட்டுல பார்த்த விஷயங்கள் எதுவும் உண்மை கிடையாது அதெல்லாம் உங்களோட மன பிரம்ம ஒன்னு இப்பவே நான் சொல்றத கேட்டு காரை விட்டு இறங்குங்க அப்படி இல்ல என் பசங்க ரெண்டு பேரையும் என் கிட்டயே குடுத்துட்டு போங்க ஆனா நைனா அதையெல்லாம் கேட்காம பொண்டாட்டியோட பேச்ச மீறி கார எடுத்துக்கிட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்புறான் கூடவே ஹீரோ பார்த்து நீ எதுக்கும் பயப்படாத எல்லாம் சரியாடும் சொல்லுவாரு சடனா அதே டைம்ல அந்த நைனாவோட தலையே தீப்பிடிச்சு எரியற மாதிரி இருக்கு இத பார்த்து பயந்து போன ஹீரோவும் டக்குனு கண்ண முழிக்க இவன் கண்டது எல்லாமே ஒரு கனவு சொல்ல போனா இவன் இன்னும் தன்னோட தான் இருக்கான் ஆனா இப்ப வரைக்கும் ஹீரோவோட அப்பாவுக்கு என்னாச்சுங்கிற விஷயத்த தெளிவா காட்டல அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு நேரா காலேஜ் வீட்டுக்கு பாக்கும்போது ஹால்ல இவனோட அம்மா தூங்கிட்டு இருக்காங்க சரி எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு போர்வியை போத்திட்டு பயபுள்ள அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிட்டான் சொல்ல போனா ஹீரோவை பார்த்தாவே இந்த காலேஜ்ல இருக்க ஒட்டுமொத்த பேரும் லைட்டா ஒதுங்கி விடுவானுங்க ஆனா அது ஏன் எதுக்குன்னு இப்ப சொல்ல மாட்டாங்க கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோ நேரா கிளாஸுக்கு வந்துட்டான் காதல மாட்டி இருக்க ஹெட்போனை பார்த்ததுமே அங்க இருக்கக்கூடிய வாத்தியாருக்கு சம கோபம் என்னடா இந்த பாட்ட கேட்டே வாழ்க்கைய ஓட்ட போறியா சார் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது என்னடா அப்படி எல்லாம் கிடையாது குடையாதுன்னு நீ எல்லாம் எங்க திறந்த போற உங்க அண்ணன் என்ன ஏற்கனவே அடிச்சிருக்கான்ல இப்ப நீயும் என்ன அடி அதுக்கு

உள்ள ரொம்ப புடிச்சு போயிடுச்சு ஆனா இருந்தாலும் இந்த விஷயத்த வெளிப்படையா சொல்லிக்கல இப்ப இவ்வளவு நேரமா ஹீரோ வாத்தியாரை புடிச்சு அடிச்சிருப்பான் இல்லையா இப்போ அதுவுமே வெறும் கற்பனை மட்டும் அதுக்கு அப்புறமா அன்னைக்கான கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ நேரா வெளியில வரும்போது அங்க இவனோட அண்ணன் தாமஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் உடனே இப்போ அவன் கூட கார்ல ஏறி இந்த இடத்த விட்டு ஹீரோவும் கிளம்ப ஆரம்பிக்கிறான் அப்பதான் வழியில சந்தேகத்துல இவனும் கேட்பான் ஏன் நீ வீட்டுக்கே வர மாட்டுற அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் எனக்கு பிறந்த நாள் நீ என்கூட கண்டிப்பா வீட்டுக்கு வந்தா அம்மா சந்தோஷப்படுவாங்க ஆனா தாமஸ்க்கு அதுல துளி கூட விருப்பமே இல்ல இப்ப காரை ஓட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் இவங்களோட சிடி ஷாப்புக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே அங்க ஒரு கண்ணாடிக்கான வேலை பார்த்துட்டு இருக்கான் இவனோட பேரு மோமோ இந்த தாமஸ் இருக்கான்ல இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இந்த மோஜோ அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு பிறந்த நாளுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்பான் என்ன எதுன்னு அவசர அவசரமா திறந்து பார்க்கும் அது கதையோட ஆரம்பத்துல காட்டின அந்த கிரானிக்கல் புக்கு அட பாவி இதை இன்னுமானி மாணி வச்சிருக்க ஆமா அப்பா பதினாறு வயசு ஆகும் போது உங்ககிட்ட இத ஒப்படைக்க சொன்னாரு அய்யோ மறுபடியும் அப்பாவோட கதையா நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் என்கிட்ட சொல்லாத ஏடே கொஞ்சம் அமைதியாரு இந்த கிரானிக்கல் நம்ம குடும்பத்துக்கு சொந்தமானது பாத்தியா இதுல ஏற்கனவே

கூடிய ஜந்துக்கள்னு எதையாவது காட்டு சிரிச்சுகிட்டே தாமசும் சரின்னு சம்மதிக்கிறான் அப்பதான் நம்ம ஹீரோவும் ஆனா எனக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு நான் இப்போ இந்த புக்ல கையெழுத்து போடணும்னா அதுக்கு பதிலா நாளைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு நீ டின்னருக்கு வரணும் அடுத்து ரெண்டாவது டீல் நீ சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் பொய்யன்னு எனக்கு தெரிய வரும்போது மறுபடியும் இந்த கிரானிக்கல் புக்க பத்தியும் மந்திர உலகத்தை பத்தியும் நீ பேசவே கூடாது ஆரம்பத்துல யோசிக்கிற தாமசும் அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறான் கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின காட்டுறாங்க இவ பெர்லின் நகரத்துல இருந்து இப்பதான் இந்த ஊருக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கா இவளோட அம்மா வேற ஊர்ல இருக்காங்க அப்பா தான் எல்லாமே கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒன்னா வீட்டுல அடிக்க வச்சிட்டு இருப்பா இன்னொரு பக்கத்துல ஹீரோ வழக்கம் போல ரெண்டு மூணு ஆல்பம்ஸ் ஒன்னா சேர்த்து அதை ஒரு புது ஆல்பமா கிரியேட் பண்ணிட்டு இருப்பான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அன்னங்காரம் கொடுத்து விட்டா அந்த கிரானிக்கல் புக் எடுத்து படிச்சு பாக்கலாமேனு லைட்டா மொத பக்கத்தை எடுக்கும் போது அதுல ஒரு சில சிலந்திகள் அரக்க பூச்சிகள் கூடவே சிங்கமும் கழுகும் கலந்த மாதிரி ஒரு அரக்கம் இருக்கும் சொல்ல இதோட பேரு தான் கிரிஃபன் கதையோட வில்ல இதே மாதிரியே ஒவ்வொரு பக்கமா திருப்பும் போது அதுல ஒரு சின்ன மேப் இருக்கு எடுத்து பார்த்தா அதுல பிளாக் டவருக்கு எப்படி போறது கிரிஃபன் அடைச்சு வச்சிருக்க கூடிய சிறைச்சாலை எங்க இருக்கு பாலைவனம் இருக்குன்னு ஒவ்வொரு இடமும் குறிக்கப்பட்டிருக்கு புக்ல இருக்க கதைக்கு எதுக்காக மேப் ஹீரோவுக்கு குழப்பம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுக்கு அந்த புக்கை படிக்கிறதுக்கே விருப்பம் இல்ல எதுக்கு வம்புன்னு அத மூடி வச்சுட்டு கிளம்பலான்னு பாக்கும்போது இப்ப சடனா ஹீரோ வேற ஒரு உலகத்துல கண்ணை முழிக்கிறான் வானத்தை தொடர்ற அளவுக்கு மிகப்பெரிய தூண்கள் சுத்தி ஃபுல்லாவே இருண்ட காடுகளா இருக்கு ஆமா நம்ம இப்படி எங்க வந்தோம் ஒருவேளை இதெல்லாம் கடமான்னு சொல்லி கைய பிடிச்சி கிள்ளி பாக்குறான் பெருசா எந்த ஒரு சேஞ்சுமே ஆகல அப்பதான் கவனிக்கிறான் பக்கத்துல ஒரு இடிஞ்சு போட வீடு இருக்கு உள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு லைட்டா எட்டி பார்க்கும்போது ஏதோ ஒரு மிருகம் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது

பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குழிக்குள்ளேயே தொப்புன்னு விழுந்துருவான் மறுபடியும் தப்பிக்கலாமேனு பாத்தா கூட ஹீரோவால முடியல சடனா ஒரு மயான அமைதி சரி வந்த கல்லறை அந்த அடுத்த விட்டு போயிட்டான் போலன்னு ஹீரோவும் நிம்மதியா இருப்பான் ஆனா அந்த நிம்மதி ஒரு நிமிஷம் கூட நீடிக்கல ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொம்பு வச்ச அரைக்க பக்கத்துல வந்துட்டான் ஒரு கட்டத்துல கோடாரிய வச்சு ஹீரோவோட கதையவே முடிக்கலாம்னு பாக்கும்போது பயந்து போன நம்ம ஆளு இந்த டைம்னா மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே இருந்தா நல்லா இருக்கும்னு வேண்டுவான் பாத்தா இப்ப அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கே வந்துட்டான் அட கடவுளே இந்த மாதிரி ஒரு கனவை என் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாதுன்னு உள்ளுக்குள்ள புலம்பிட்டு

நல்லா படிக்கிற பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன் உன்னோட ஹோம் ஒர்க்கை நான் காப்பி பண்ணிக்கலாமா சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினோ அதுக்கு என்ன தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்லி தான் எழுதிட்டு வந்த ஹோம் ஒர்க்கை மியா கிட்ட கொடுத்து காப்பி பண்ண சொல்லிப்பா கரெக்டா அதே டைம்ல ஹீரோவும் கிளாஸ்க்குள்ள போயிட்டு இருப்பான் இந்த விஷயத்தை கவனிக்கிற மியா இந்த பாரு அந்த ஹீரோ இருக்கான்ல அவங்கிட்ட மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாரு ஏன்னா அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே அறக்கு ஆனா ஹீரோயினுக்கு எதுக்காக மியா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு ஒண்ணும் புரியல அடுத்து கிளாஸ்ல இருக்க வாத்தியாரும் பாடம் எடுத்துட்டு இருப்பாரு அதுல ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை எப்படி வேட்டையாடுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு ஆனா இதை நம்ம ஹீரோ பாக்கும்போது அவனுக்கு அந்த மாய உலகத்துல கல் அரக்கனை பாத்துருப்பான்ல சோ இப்போ அந்த ஞாபகம் தான் அடிக்கடி வந்துட்டே இருக்கு இது மூலமா மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி நம்ம ஹீரோ வேக வேகமா கிளாஸ் விட்டு வெளியில வருவான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோயினும் ஏ நீ நல்லா தானே இருக்க என்னாச்சு உனக்கு பாதியிலேயே கிளாஸ் விட்டு வெளியில வந்துட்ட பதிலுக்கு ஹீரோவும் பரவாயில்லே நீ என்கிட்ட வந்து பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல அட என்னப்பா கிளாஸுக்கு வந்த முதல் நாளையே நான் ஓ முகத்தை தான் பார்த்தேன் அப்படி இருக்கும்போது உன்கிட்ட பேசாம இருந்தா எப்படி ஹீரோவுக்கு இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு லைட்டா எனக்கு மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு அதனாலதான் நான் வெளியில வந்துட்டேன் மத்தபடி எதுவும் கிடையாது நான் நாளைக்கு பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து ஒரு மருத்துவரை பார்க்க வந்திருக்கா ஆக்சுவலா இவர் ஒரு மனநல மருத்துவர் ஹீரோயினோட அப்பாவும் கூட ஆனா இப்ப வரைக்கும் இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியாது என்னாச்சு உனக்கு மறுபடியும் தேவையில்லாத கனவுகள் நிறைய வந்துட்டு இருக்கா ஆமா டாக்டர் நாளுக்கு நாள் என் நிலைமை மோசமாயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டு கூட நான் ஒரு சின்ன புக்க படிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன் சடனா கண்ண முடிச்சு பார்க்கும் நான் வேற ஒரு உலகத்துல இருந்தேன் எனக்கு என்னமோ அது வெறும் கனவா மட்டும் தெரியல அட மனநோயில இதெல்லாம் சர்வ சாதாரணம் நீ ஒழுங்கா மாத்திரையை போட்டு டைமுக்கு தூங்கு எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும் பதிலுக்கு இவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு

பாட்ட போட்டு தையா தக்கான்னு குதிக்கிறானுங்க என்னமோ தெரியல உங்ககிட்ட ரொம்ப நாள் பழகுன மாதிரியான உணர்வு பதிலுக்கு நம்மாலும் இதா சாக்குன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலாமேன்னு பக்கத்துல வருவான் அதே டைம்ல கியா முயான அலாரம் அடிக்குது சோ இப்பதான் ஹீரோவுக்கே ஞாபகம் வருது இன்னைக்கு நைட்டு அண்ணன் கூட டின்னருக்கு போயாகணும் எனக்கு ரொம்ப டைம் ஆடிச்சு நான் உன்ன இன்னொரு நாள் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வெளியில தாமஸோட கார் இருக்கு பரவாயில்லையே அண்ணன் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டான் உள்ள அண்ணனும் அம்மாவும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு லைட்டா ஒட்டு கேப்பான் அப்ப உடனே இந்த அம்மா சும்மா இல்லாம உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவருக்கு பிடிச்ச அதே பைத்தியம் உனக்கு

ஆமா இந்த ரூம் பத்தி உனக்கு இப்படி தெரியும் எனக்கு மட்டும் இல்ல நம்ம பரம்பரையை சேர்ந்த ஒட்டுமொத்த ஆளுங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஒருவேளை யாராவது இதுக்குள்ள இருக்க பொக்கிஷங்களை திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த ஒட்டுமொத்த இடமும் மந்திரங்களால பாதுகாக்கப்படுது நான் இங்க கூட்டிட்டு வந்தது இந்த இடத்த பாக்குறதுக்காக இல்ல இங்க வைக்கப்பட்டிருக்க ஒரு பொக்கிஷத்தை பாக்குறதுக்காக அது இந்த பொட்டிக்குள்ளதான் இருக்கு ஒரு ஆர்வத்துல ஹீரோவோ டக்குன்னு திறந்து பாக்குறான் ஆனா பொட்டி எம்டி இருக்கு டேய் எங்கடா பொக்கிஷம் இருக்குன்னு ஒன்னும் காணோம் மன்னிச்சிரு இதுக்கு முன்னாடி அந்த பொக்கிஷம் இதுலதான் இருந்துச்சு ஆனா ஆக போறதுக்கு முன்னாடி அப்பா அந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பா இன்னொரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன் என்னால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம்லயே ஹீரோ கையில வச்சிருக்க பெட்டிக்குள்ள இருந்து உரிமையான ஊசி ஒண்ணு வெளியில வந்து ஹீரோட கையிலயே குத்தி விட்டுரும் இவனோட ரத்தம் ஊசியில பட்ட அடுத்த நிமிஷமே சடனா அங்க ஒரு சீக்கிரட்டான கதவு திறக்குது கட் பண்ண இதே டைம்ல இந்த கல்லறைக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரக்கனோட செல வச்சிருப்பானுங்க ஆக்சுவலா இப்ப அதுக்கு உயிர் வந்து நகர்ற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கத்துல இது எதுவுமே தெரியாத ஹீரோவோ அண்ணங்காரனும் அந்த சீக்கிரட் ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கும்போது ஹீரோட அப்பா எதை ரொம்ப பாதுகாப்பா வைக்க நினைச்சாரோ அந்த பொக்கிஷன் தான்

முழுக்க உன் தான் இருக்கு இப்ப வாச்சும் நான் சொல்றதை கேளுன்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரகம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தீய சக்தி ஒவ்வொரு கிரகங்களையும் கடந்து அங்க இருக்கக்கூடிய உலக மக்களை அழிச்சு அவங்களோட ஆதாரங்களை தனக்கு எடுத்துப்பானா கூடவே அந்த உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவானா அதே மாதிரியே ஒரு நாள் நம்ம மனித உலகத்தையும் அழிக்கிறதுக்காக இங்க வர பார்த்தான் நல்லவேளை இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட முன்னோர்கள் உன் கையில இருக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு வில்லன பிளாக் டவருக்குள்ள அடைச்சு வச்சாங்க இருந்தாலும் அவனோட அடிமைகள் எப்படியாச்சும் அந்த வில்லனை வெளியில கொண்டு வர பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம என்னதான் அந்த வில்லன் சிறை வைக்கப்பட்டாலும் கூட அவனால மாய உலகத்துல இருந்தே மனித உலகத்துல இருக்க சிலைகளுக்கு உயிரை கொடுத்து நம்ம எல்லாரையும் சாகடிக்கிறதுக்கான சக்தி இருக்கு இப்ப வாச்சும் புரிஞ்சுக்கோ அப்ப அந்த கிரிஃபன் அழிக்கிறேங்கிற பேர்ல தான் தான் உயிரையே விட்டாரு அதே தப்ப நம்மளும் பண்ணக்கூடாது எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நீதான் அந்த கிரிஃபனை அழிக்கணும் இல்ல தாமஸ் என்ன மன்னிச்சிரு கண்டிப்பா என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது சரி நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் பாத்து அங்க இருக்க ஜன்னல் கிட்ட ஏதோ ஒன்னு நகர்ந்து போற மாதிரி இருக்கு பயந்து போன தாமஸும் ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு உடனே இந்த இடத்தை விட்டு வெளியில போகணுங்கிறான் அவசர அவசரம் மூலமா ஜன்னல் வழியா மேற்குறைக்கு வந்து பாக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கல் சில இருக்கு பயந்து போன ஹீரோவும் தாமஸ் மேல வரும்போது இந்த சிலையை நான் பார்க்கவே இல்லடா ஆமா கண்டிப்பா இது வில்லனோட வேலையா இருக்கும் உடனே வா கார் எடுத்துக்கிட்டு தப்பிக்கலான்னு காருக்கு பக்கத்துல ஓடுவானுங்க சடனா அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த கல் சில வந்து நிக்குது தப்பிக்க பார்த்தா ரெண்டு பேரையும் சாகடிக்க பக்கத்துல வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான்டா சொல்லி முடிய போதும்னு பாக்குற நேரத்துல இதே கல்லறைக்குள்ள ஒரு ஏஞ்சல் சில இருக்கும் இப்ப அதுக்கு திடீர்னு உயிர் வந்து கொல்ல வந்த அந்த கெட்ட சில இருக்கு பாத்தீங்களா அதுகிட்ட இருந்து நம்மளுங்க உயிரை காப்பாத்துது இந்த சிலைகள் சண்டை போட்டு

பண்ணங்காரன் தாமஸ் இப்ப காணும் என்ன ஏதுன்னு புரியாம நேரா வெளியில வந்து பார்க்கும் போது நைட்டு ஒரு கெட்ட சில கொல்ல வந்திருக்கும்ல இப்ப அது பயங்கரமா உடஞ்சு போய் கிடக்குது சுத்தி முத்தி பாக்கும்போது அங்கதான் இந்த நல்ல ஏஞ்சல் சிலையும் இருக்கு உடனே நம்மாலு ஏஞ்சலு நைட்டு என் உயிரெல்லாம் காப்பாத்திருக்க ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு வந்து பார்க்கும் போது தாமஸ இங்கேயும் காணும் உடனே பயந்து போன ஹீரோ மறுபடியும் மருத்துவரை பார்த்து என் அண்ணன் தாமஸ் இப்ப காணும் அவன் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்ல நேத்து நைட்டு நாங்க நிறைய அமானுஷமான விஷயங்களை பார்த்தோம் சார் சொன்னா நம்ப மாட்டீங்க சிலைக்கெல்லாம் உயிர் வந்துச்சு ஆனா அப்ப கூட அந்த

விட்டு எதுவாக போறது இல்லைன்னு உள்ளுக்குள்ள சோகத்தோடய நம்மால அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் அடுத்த நேரம் கடைக்கு வந்த ஹீரோவுக்கு புக்குள்ள இருந்து உன்னோட அண்ணன் தாமஸ் மாய உலகத்துல தான் இருக்கா நீ தான் உன ஏதோ ஒரு வித்தியாசமான குரல் கேக்குது நேத்து வேற கண்ணுக்கு முன்னாடியே அந்த சிலைகள் சண்டை போடக்கூடிய விஷயத்த கண்ணுக்கு நேரம் ஹீரோ பாத்துருப்பா இல்லையா சோ அது உண்மையா இருந்தா கண்டிப்பா அண்ணன் சொன்ன இந்த மாய உலகமும் உண்மையா தான் இருக்கும் உடனே அண்ணனை நம்ம தான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு முதல்ல புக்ல இருக்க மேப்பை கவனிக்கிறான் அதுல பிளாக் டவர் எங்க இருக்குங்கிற விஷயத்தை நோட் பண்ணி வச்சுப்பான் இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா யாராலையுமே பிளாக் டவருக்கு நேரடியா போக

முடியும் பதிலுக்கு அம்மாவும் இந்த பாருங்க சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷனுக்கு பைத்தியம் முத்தி போய் தனக்கு தானே நெருப்ப வச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாரு இப்ப அதே மாதிரியே என் பசங்களுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அதனால கேள்வி கேட்கறத விட்டுட்டு தயவு செஞ்சு அவனை தேடி கண்டுபிடிக்க வழிய பாருங்க உடனே நேரத்தை போலீஸ்காரங்க ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோவை தேடி கிளம்புறாங்க அடுத்த இதே டைம்ல காலேஜ்ல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவையும் அவனோட குடும்பத்தையும் சைக்கோ குடும்பம் சொல்லுவாங்க இல்லையா அது ஏன் எதுக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் கம்ப்யூட்டர்ல இதுக்கு முன்னாடி ஹீரோவோட ஃபேமிலிக்கு என்னாச்சுங்கிற விஷயத்த ஒரு நியூஸா படிக்க ஆரம்பிக்கிறா அதுல என்ன போட்டு பாருங்க நம்ம ஹீரோட அம்மாவே என் பசங்க ரெண்டு பேரையும் என் புருஷனே ஒரு கம்ப்ளைண்ட் விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க கைது பண்றதுக்கு முன்னாடியே முன்னாடியே அந்த அந்த மனுஷன் நேரா கைவிடப்பட்ட கல்லறைக்கு வந்து ஒட்டுமொத்த இடத்துக்கும் தீய வச்சு அவரும் அதே நெருப்புல மாட்டி இறந்து இறந்து போயிட்டாருன்னு அப்பா கண்ணுக்கு போயிருக்காரு அந்த வேதனையை தாங்க முடியாம அவன் எவ்வளவு அனுபவிச்சிருப்பான் ஆனா இது இருக்கீங்க கூட இருந்து இதையெல்லாம் இதை மியாவுக்கு நம்ம ஹீரோவை கஷ்டப்படுத்திருக்கோங்கிற விஷயமே இப்பதான் புரிய

உலகத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் ரகசிய பாத வழியா இந்த மாய உலகத்துக்கு வர முடியும் ஆனா ஹீரோ மட்டும் நொடி பொழுதுல இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னா இவனால நினைச்ச நேரத்துக்கு இந்த உலகத்துக்குள்ள வரவும் போகவும் முடியும் விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறான் அப்ப உடனே ஹீரோவும் நான் உன்னை தான் இங்க வந்தேன் உடனே என் கூடவா நம்ம மறுபடியும் போயாகணும் ஆனா தாமஸ் கதில விருப்பமே இல்ல இந்த பாரு கண்டிப்பா என்னால இங்க இருந்து வர முடியாது ஏன்னா அந்த கிரிஃபன் அழிக்க வேண்டியது நம்ம குடும்பத்தோட கடமை டெய் மனித உலகத்துல நீ வெறும் சீடி விக்கிறாள் ஆமா நீ சொல்றதா நானும் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த மாய உலகம் நமக்குள்ள இருக்க பயத்தை மறைய வச்சு அதுக்கு பதிலா அதை

அது கரெக்டா ஹீரோவோட அண்ணன் தாமஸ் கால்லயே மாட்டிக்கும் பயந்து போன ஹீரோ காப்பாத்தலாமின் பக்கத்துல வரும்போது தாமஸ்க்கு அதுல விருப்பமே இல்ல தம்பி நீ மட்டும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடு ஏன்னா கிரிஃபன் அழிக்கிறதுக்கு நீதான் சரியான ஆளு அந்த அடிமைகள் வேற நேரம் ஹீரோவையும் பிடிக்க பக்கத்துல வந்துட்டு இருப்பாங்க வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுகிட்டு வேக வேகமா தெரிச்சு ஓடி பக்கத்துல இருக்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான் கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு சத்தமும் இல்ல அப்பாடா ஒரு வழியா அந்த அடிமைகள் போயிட்டாங்க போலன்னு லைட்டா இவனும் எட்டி பாப்பான் பாருங்க கொம்பு வச்ச அரைக்க மரத்துக்கு பின்னாடியே நிக்கிறான் அவ்வளவுதான் பயந்து போன ஹீரோவும் டக்குனு கத்த அடுத்த நிமிஷமே இந்த உலகத்தை விட்டு மறுபடியும் மனித உலகத்துல இருக்க இவங்களோட கடைக்கே வந்துட்டான் இதை ஹீரோ புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே கல்லெடுத்து அரக்க மிருகத்தை அடிக்கிறேன்னு ஹீரோயின் மண்டையிலேயே ஒரு அட்டி இந்த சவுண்ட கேட்டு நேரா இப்ப மோஜாவும் உள்ள வந்துட்டான் ஏய் நீ எங்கடா போன நான் வாசல் கட்டியே தான் உட்காந்துருந்தேன் அப்புறம் எப்படி நீ உள்ள வந்த அப்ப உடனே ஹீரோ காயம்பட்ட ஹீரோன் கிட்ட தான் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டு கிரானிக்கல் புக் எடுத்து கட்டி பிடிச்சுக்கிட்டு கமக்கமா உட்காந்துட்டு இருக்கான் அடுத்து இதே டைம்ல வில்லனை சிறை வச்சிருக்க கூடிய பிளாக் டவரை காட்டுறாங்க அங்கதான் இப்ப அந்த வில்லனோட அடிமைகளும் இருக்காங்க கரெக்டா இப்ப அதே இடத்துக்கு ஒரு தளபதி வராங்க அங்க இருக்கக்கூடிய பூசாரியை பார்த்து

கூட சண்டை போட்டு எங்க உயிரையே காப்பாத்துச்சு ஆனா நான் உங்ககிட்ட காட்ட வந்த ஆதாரம் இது கிடையாது என்கூட கூட வாங்கன்னு சொல்லி அங்க இருக்க பில்டிங் கூட மேற்குறைக்கு கூட்டிட்டு போறான் அதுக்கப்புறமா ஜன்னல் கதவை திறந்து நேரா உள்ள வந்து பார்க்கும் போது லாஸ்டா ஹீரோவும் தாமஸும் இந்த இடத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ரூமை பாத்திருப்பாங்க ஆனா இப்ப அந்த ரூமே ஏதோ பத்துக்கு பத்து மாதிரி இருக்கு கண்டிப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அன்னைக்கு நானும் என் அண்ணனும் வந்தப்ப இந்த ரூம் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு நடக்கிற விஷயங்களை பார்த்தா ஹீரோ மோஜோவுக்கு என்ன தோணும் ஒருவேளை ஹீரோ தான் அண்ணன் தொலைஞ்சு போனதால மன ரீதியா ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் போலன்னு நீ நேரா வீட்டுக்கு போயிட்டு மாத்திரையை போட்டு நல்லா தூங்கு கூடவே தொலைஞ்சு போனவங்க அண்ணன் தாமஸ் கண்டிப்பா அவன் திரும்ப வந்துருவான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க ஆனா ஹீரோவுக்கு தான் பார்த்த அந்த மாய உலகம் உண்மைன்னு ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது இருந்தாலும் அதையெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்களேன்னு கோவத்துல பக்கத்துல இருக்க அந்த கல் சிலையவே டம்மு டம்முன்னு குத்திட்டு இருக்கான் இவன் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்ட அடுத்த நிமிஷமே பிளாக் டவர்ல சிறை வைக்கப்பட்ட அந்த வில்ல இருக்கான் பாத்தீங்களா அவனை அடைச்சு வச்சிருக்க கூடிய சுவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது இத கவனிக்கிற பூசாரியும் அடியாட்களும் அவ்வளவுதான் தலைவர் இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்ப வந்துருவாருன்னு கிரிஃபன் கிரிஃபன் வில்லம் பேரை சொல்லி கத்திட்டு

அதை பயன்படுத்தி தாமஸ் மாட்டியிருக்கக்கூடிய அந்த மாய உலகத்துக்கு போக முடியும் பதிலுக்கு தாமசம் சரி இப்போ நீ சொல்றேன்னு நானும் உன் கூட வரேன்னு வச்சுக்கலாமே ஆனா நான் ஏன் உன் கூட வரணும் அதுக்கு எனக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லு பதிலுக்கு ஹீரோவும் தாமஸ் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா அவனோட கடையிலேயே நீ தான் நம்பகமான ஆளு சொல்லப்போனா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாம் இதை கேட்டதுமே மோஜவுக்கு ஆனந்த கண்ணீர் ஹீரோ சொல்றது பொய்யா உண்மையான் கண்டுபிடிக்கிறதுக்காக கடைசியாக முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு இந்த இடத்த விட்டு நேராக அந்த கிங்ஸ் சர்ச்சுக்கு வராங்க பாக்கறதுக்கே அந்த சர்ச்சு கிட்டத்தட்ட நானூறு வருஷம் பழமையானது மாதிரி இருக்கு சோ அதனாலேயே மக்கள் பெருசா அப்படியெல்லாம் பயன்படுத்தாம அப்படியே விட்டுட்டாங்க இதான் சாக்குன்னு யாருக்கும் தெரியாம உள்ள வந்த நம்மளுங்க கையில இருக்க கிரானிக்கல் புக்க வச்சு பார்க்கும் ஒரு பழங்கால கல் சிலைக்கு பின்னாடி தான் ரகசிய கதவுக்கு போறதுக்கான பாதை இருக்குன்னு போட்டிருக்கு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும் ஒரு வழியா புக்ல இருக்க மாதிரியே ஒரு கல் சிலையவும் கண்டுபிடிச்சிட்டாங்க லைட்டா அதை வெளியில இழுக்கும் அதுக்குள்ள இன்னொரு சீக்கிரட் ரூமும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய சுவர்கள்ல அதுக்குள்ள வித்தியாசமான கோள்களோட சிம்பிள்ஸும் இருக்கு செவ்வாய் புதன் சூரியன் சந்திரன் ஒவ்வொரு கோள்களோட அடையாளத்தையும் நம்ம ஹீரோ டக்கு டக்குன்னு அமுக்குவான் அடுத்த நிமிஷமே அங்க இருக்கக்கூடிய கதவும் திறகுது பார்த்தா முன்னாடி ஒரு மிகப்பெரிய காடு இப்படி ஒரு அதிசயத்தை கண்ணுக்கு நேரா பார்த்தா மோஜவுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க அப்பதான் கவனிக்கிறான் இவனோட கால் மனித உலகத்துல இருந்தப்ப லைட்டா இழுத்த மாதிரியே நடப்பான்ல ஆனா இங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது சாதாரண மக்கள் மாதிரியே ஓட முடியுது ஒடியார முடியுது சடனா அப்பன்னு பார்த்து அங்க இருக்கக்கூடிய கதவு தானாவே லாக் ஆயிடுச்சு சந்தேகத்துல ஹீரோ பார்த்து ஆமா எப்படி நம்ம மறுபடியும் இந்த இடத்தை விட்டு நம்ம உலகத்துக்கு போறது என்ன மன்னிச்சிரு எனக்கே அது முழுசா தெரியாது லாஸ்டா நான் இங்க வந்தப்ப கண்ணை மூடிக்கிட்டே பயத்தோட நான் வீட்டுக்கு போகணும்னு மட்டும் தான் நினைச்சேன் அடுத்த நிமிஷமே நான் வீட்டுல இருந்தேன் இந்த மாதிரி

எங்களோட முன்னோர்கள் தான் நாங்க தான் மறுபடியும் அந்த வில்ல மனித உலகத்துக்கு வராத மாதிரி தடுத்து வைக்கணும் இருந்தாலும் ஹீரோவோட அம்மாவுக்கு புருஷங்கார சொல்றதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல சோ அதனாலயே அடிக்கடி ஃபேமிலியில சண்டை வந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல அப்படியே பிளாஷ் பேக் கட்டாக இப்ப நம்ம ஹீரோவை கட்டுறாங்க தா அண்ணனை பறி கொடுத்த பாவம் இப்ப கூட வந்த மோஜாவையும் அந்த மாய உலகத்துல மாட்ட வச்சுட்டோம்னு பயங்கர கோவத்துல சுத்தி இருக்க பொருளை எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான் இங்க இவன் அளவுக்கு அதிகமா கோவப்படுற அதே நேரத்துல பிளாக் டவர்ல வில்லன் அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல சுவர்களுக்குள்ள இப்ப அந்த சுவரே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது சோ ஹீரோவோட கோவம் தான்

ரூம்ல இருக்க பொருளை எல்லாம் அடிச்சு உடச்சிருப்பான் இல்லையா இப்ப அந்த சவுண்ட கேட்டு அம்மா மேல வந்துட்டாங்க பெட்ல வேற ஏற்கனவே கிரானிக்கல் புக் இருக்கு இத பார்த்ததுமே அம்மாவுக்கு சம கோபம் உடனே அத என்கிட்ட கூடனு பிடுங்க பாப்பாங்க ஆனா ஹீரோ அந்த புக் எடுத்து வச்சுக்கிட்டு இத அப்பா எனக்காக விட்டுட்டு போனது தேவையில்லாம இதுல கைய வைக்காதீங்க அது மட்டும் இல்லாம என்னால இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது அண்ணன் இப்ப அந்த மாய உலகத்துல மாட்டிருக்கா நான் தான் அவனை காப்பாத்தியாகணும் ஒழுங்கா வெளியே விடுங்க நடக்கிற விஷயங்களை பார்த்து அம்மாவுக்கு ஒரு பக்கத்துல கோவமாவும் இருக்கு அதே டைம்ல பயமாவும் இருக்கு எதுக்கு வம்பு நம்ம பிள்ளைங்க நம்ம தான் காப்பாத்தணுமே சொல்லி அசந்த நேரம் பார்த்து ரூமோட கதவை லாக் பண்ணிட்டு அம்மா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில அந்த டாக்டர் ஹீரோயின பார்த்து நீ பேசி பழகிட்டு இருக்கிய ஹீரோ அவன் என்னோட பேஷன் தான் நாளுக்கு நாள் அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அதனால அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது உனக்கு நல்லது இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த ரூமையும் வேக்கம் கிளீனரை வச்சு சுத்தமா கிளீன் பண்ணிட்டாரு சடனா அப்ப ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து ஒரு கால் வருது என்னாச்சு இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க ஐயோ டாக்டர் எனக்கு என்னமோ நடக்கிற விஷயங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு சரியா பதினாறு வயசுல தாமஸ் மாய உலகத்தை பத்தி பேசினால இப்ப அதே மாதிரியே என்னோட ரெண்டாவது பையனும் பேச ஆரம்பிச்சிட்டான் என்ன என்னால எதுக்கு மேலையும் பொறுக்க முடியாது என் பையனை மனநல மருத்துவமனையில சேர்க்கணும் பதிலுக்கு டாக்டரும் இந்த பாருங்கம்மா உங்களோட வேதனை எனக்கு புரியுது அதுக்காக அவசரப்பட்டு ஹீரோவை இந்த டைம்ல மருத்துவமனையில சேர்த்தா கண்டிப்பா அவனுக்கு இன்னும் அதிகமான பைத்தியம் தான் பிடிக்கும் அதனால கொஞ்ச நாளைக்கு அவனை அவனோட போக்கலையே விடுங்க சரியாயிட்டான்னா ஓகே அப்படி இல்லன்னா அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்லயே சேர்த்திடலாம் பதிலுக்கு அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு பூட்டி வச்ச ஹீரோவோட ரூம் கதவை திறந்து விடுறாங்க பயபுள்ள பேச கூட தயாரா இல்ல வேக வேகமா வேகையும் கிரானிக்கல் புக்கையும் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டான் ஏற்கனவே ஹீரோ கண்ண முடிய அந்த மாய உலகத்துக்கு போலான்னு ட்ரை பண்ணி

வீட்டுக்கு காடுகளை கடந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா இப்போ வரைக்குமே எந்த ஒரு தடையும் கிடைக்கல அப்பதான் ஒரு மலையோட எஜில வந்து பார்க்கும் அங்க ஒரு மிகப்பெரிய தூண் ஒண்ணு இருக்கு ஒருவேளை இங்க அந்த வில்லனோட ஆளுங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வேணும்னே தான் கொண்டு வந்த ரேடியோல ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி பாட்டை போட்டு விட்டு அலர விடுறான் இப்ப இந்த பாட்டோட சவுண்ட் வில்லனோட அடியாளங்களுக்கும் கேக்குது கண்டிப்பா யாரோ ஒரு மனுஷன் தான் வந்திருக்கான் உடனே சவுண்ட ஃபாலோ பண்ணி அவனை கைது பண்ணுங்கன்னு உத்தரவு கொடுப்பான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அடியாளங்க மொத்த பேரும் ரேடியோவுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க ஆனா அங்க நம்ம ஹீரோவை மட்டும் காணும் எங்க போயிட்டான்னு யோசிக்கும் போது நம்மால் ஒளிஞ்சிருந்து நடக்கிற எல்லாத்தையுமே பைனாகுலர் வழியா பாத்துட்டு இருக்கான் ஆனா இந்த விஷயத்தை வந்த அடியாளுங்க பாத்துட்டானுங்க அவ்வளவுதான் ஹீரோவை கொன்னே திருவன்னு வேக வேகமா துரத்த ஆரம்பிக்கிறானுங்க உயிருக்கு பயந்து இவனும் காடு மேடெல்லாம் திருச்சு ஓடிட்டு இருக்கான் அடுத்து இன்னொரு பக்கத்துல ஹீரோயின காட்டுறாங்க கிரானிக்கல் புக்க ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுக்காம பயப்பில்ல இப்ப இவ்வளவு மீனாவும் ஒன்னா சேர்ந்து அந்த புக்ல என்ன இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்ன அந்த மாய உலகத்து மேல துளி கூட நம்பிக்கை இல்ல ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சா கண்டிப்பா நம்புவோம்ல சோ இப்ப அந்த ஆதாரத்தை புக்ல தேடும் இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான காஞ்ச பூ ஒன்னு கிடைக்குது இந்த பூ பூக்கள் மேல சுத்தமான பியூரிபிக்காவ அஞ்சு சுட்டு விட்டா போதும் உடனே அது மலர்ந்து அதுக்குள்ள இருந்து ஒரு அரக்க பூச்சி வெளியில வரும்னு போட்டிருக்கு உடனே ஹீரோயினும் மியாவும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த பூக்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பாக்கலான்னு நேரா இப்ப ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கா சப்போஸ் இந்த ஆராய்ச்சில பூக்கள் பூத்து அதுக்குள்ள இருந்து அரக்க மிருகம் வந்துச்சுன்னா கூட அது மேல லைட்டா உப்ப கொட்டினா போதுமா ஒட்டுமொத்தமா அந்த மிருகம் அழிஞ்சு போடுன்னு போட்டிருக்கு அதனால முன்னெச்சரிக்கையாவே எல்லா வழியும் பார்த்துட்டு இருக்கானுங்க ஒரு பக்கத்துல நம்மளுங்க ஆராய்ச்சிக்கு தேவையான பியூரிபிகா தண்ணியை ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க இன்னொரு பக்கத்துல வில்லனுக்கு தேவையான உடம்பு இருக்கு பாத்தீங்களா அத இந்த பூசாரி பையன் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க நல்லா சுத்த குளிப்பாட்டி நேரம் அங்க இருக்கக்கூடிய வில்லனோட சீட்லயே உட்கார வைப்பானுங்க அப்ப உடனே வில்ல குகைக்குள்ள இருந்து தன்னோட மிகப்பெரிய கையை வெளியில கொண்டு வந்து நகங்களை வச்சு சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆளோட சதைகளையே குத்தி கிழிக்கிறான் இது மூலமா வில்லனால இப்ப அந்த மனுஷ உடம்பையே கட்டுப்படுத்த முடியுது கூடவே வில்லம் பேசக்கூடிய விஷயத்தை இவனோட அடியாளங்களாலையும் இப்ப ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது கட் பண்ண இதே டைம்ல அந்த வில்லனோட ஆளுங்க ஹீரோவா துரத்தி வந்திருப்பாங்கல்ல பயந்து ஓடி போனவன் ஒரு கட்டத்துக்கு மேல எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தேங்கி நிப்பான் சடனா பாத்து உடம்ப ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு ஒரு ஆளு முன்னாடி வந்து நிக்கிறான் பயந்து போன ஹீரோ ஆரம்பத்துல தாக்கலாம் பக்கத்துல போவான் ஆனா அப்ப அந்த முகமடிக்கார சத்தம் போடாதன்னு சிக்னல் கொடுத்துட்டு ஒரு இறந்து போன மீனை கையில வச்சுக்கிட்டு அதோட குடலு குந்தானி எல்லாம் எடுத்து நம்ம ஹீரோவோட மூஞ்சிலையும் பக்கத்துல இருந்த ரெண்டு மூணு மரங்கள்லயும் தேய்ச்சி விட்டான் ஏன்னா வில்லனோட அடியாட்களால அதிகமான மீன் நாத்தத்துல ஹீரோ எங்க போனாங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக தான் இவ்வளவு வேலையை பாத்துருக்கானுங்க சடனா எதிரிகள் வர மாதிரி சத்தம் கேக்குது பயந்து போன ஹீரோவும் அந்த முகமடிக்காரன் கூட பக்கத்துல இருக்க ஒரு கட்டைக்கு அடியில போய் ஒளிஞ்சுப்பான் வந்த அடியாளுங்க சுத்தி முத்தி பாத்துட்டு ஹீரோ கிடைக்க

ஹீரோவுக்கு அந்த ஆளோட முகத்தை பார்த்ததுமே செம்ம ஷாக்கு ஏன்னா அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மோஜோ அட பாவி நீதான் தான் வந்திருக்கேன்னு முன்னாடியே சொல்ல மாட்டேன் சரி அதெல்லாம் விட்டு தள்ளு உனக்கு எப்படி ஒரே நாள்ல தாடி எல்லாம் முடிச்சிச்சு எது ஒரு நாளா டே முட்டாள் நான் இந்த உலகத்துக்கு வந்து மூணு வாரம் ஆச்சு சோ இத கேட்டதுக்கு அப்புறம் தான் மோஜோவுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு விஷயமே புரியுது மனித உலகத்துல ஒரு நாளுங்கிறது மாய உலகத்துல மூணு வாரம் ஐயோ என் அண்ணன் இங்க வந்து அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேல இருக்குமே மாய உலகத்தோட கணக்குப்படி சில பல மாதங்கள் நம்ம எப்படியாச்சும் அவனை காப்பாத்தியாகணும் ராசா நீ நினைக்கிறத அவ்வளவு ஈஸி கிடையாது என் கூட வா அண்ணன் எங்க இருக்காங்க விஷயத்த காட்டுறேன்னு இவன் ஒரு பக்கத்துல ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் கற்பனா இதே டைம்ல கிரானிக்கல் புக்ல இருக்க குறிப்புகளை பயன்படுத்தி நம்ம ஹீரோயின் எப்படியோ கிங்ஸோட சர்ச்சைக்கு வந்துட்டா சரி உள்ள போய் அங்க இருக்க சீக்கிரம் கதவை திறக்கிறதுக்காக சூரியன் சந்திரன் ஒரு சில கோள்களோட பட்டன்ஸ் இருக்கும்ல அது ஒண்ணு ஒண்ணா பிரஸ் பண்ணி பாக்குறா ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே கதவு திறக்கல ஹீரோ மேல வச்சிருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது புக்க கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுக்க போறேன் மீதி எல்லாத்தையும் அவரே பாத்து பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மீயாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க அடுத்து இதே டைம்ல மோஜோ ஹீரோவை கூட்டிகிட்டு ஒரு பெரிய மலை கொண்டிருக்க வந்திருக்கான் இங்க இருந்து பார்க்கும் ஒரு சில அடிமைகளை அங்க இருக்கக்கூடிய வில்லனோட ஆளுங்க கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க அதுல ஒரு ஆளா நம்ம ஹீரோவோட அண்ணனும் இருக்கான் இந்த நேரத்துல காப்பாத்தலாம் பார்த்தா கூட முடியாது ஏன்னா நம்ம ஆளுங்க கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்ல இது கடையில வில்லனோட அடியாளுங்க ஒளிஞ்சிருந்த ஹீரோவையும் மோஜோவையும் பாத்துட்டானுங்க வெறி கொண்டு துரத்தி வந்துட்டு இருக்கானுங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவுக்கும் மோஜோவுக்கும் ஓடுறதுக்கு வழி இல்ல கீழே வெறும் பள்ளம் மட்டும் தான் இருக்கு மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து மோஜோவும் சண்டைக்கு போலான்னு பாப்பான் அப்ப சடனா ஹீரோவுக்கு தான் அப்பா சொன்ன விஷயங்கள் வருது ஒரு ஆபத்தான நேரத்துல எதிரிக்கு எதிரா சண்டை போறதுக்கு பதிலா அமைதியா இருந்தா கூட அதுவும் ஒரு வகையான யுத்தம் தான் மகனே நான் சொல்றத கேளு ஓ மனசாட்சியோ முனுஷா நம்பு தைரியத்தோட அந்த பள்ளத்துக்குள்ளே குதி கண்டிப்பா நீங்க இந்த உலகத்தை விட்டு மறுபடியும் மனித உலகத்துக்கு வருவீங்க இத கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிக்கிட்டு நேரா அங்க இருக்கக்கூடிய பள்ளத்துக்குள்ளேயே தொப்புன்னு குதிக்க பாத்தா இப்ப அடுத்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு நினைச்ச மாதிரியே மனித உலகத்துக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் உயிர்த்த பச்ச விஷயத்த நினைச்சு பார்த்து ஆஹா ஓஹோன்னு டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க இந்த சவுண்ட கேட்டு மேல வந்த அம்மாவும் டே மோஜோ நீங்கதான் இருக்கியா அப்பா பண்ணி கத்தனா முதல்ல வீட்டுக்கு போ உனக்கு ரைடு இருக்கு உடனே மோஜாவும் அவசர அவசரமா ஷேவ் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல கிளம்புறான் கட் பண்ணா இன்னொரு ஹீரோ இப்ப ஹீரோயினுக்காக எவ்வளவோ வாய்ஸ் அனுப்பி பாக்குறான் ஆனா அது எதையுமே ஹீரோயின் ஏன்னா மியா கூட வெளியில போயிருக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேமராவும் திரும்ப இந்த பெண் பையன் தண்ணியில பூ வச்சுட்டு வந்திருப்பான்ல அதாங்க அந்த கிரானிக்கல் புக்ல கூட இருந்து அதிகமான தண்ணி படத்தால டக்குனு அது மலர ஆரம்பிக்குது கூடவே அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் கத்தக்கூடிய சத்தமும் கேக்குது கட் பண்ணா இங்க ஒரு சின்ன நம்ம ஹீரோ குழந்தையா இருக்க டைம்ல தாமஸ் அந்த வில்லன் அழிக்கிறதுக்காக மாய உலகத்துக்கு பெட்டி படிக்க எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு பாத்துருக்கான் இந்த விஷயத்தை கவனிச்ச ஹீரோவோட அம்மாவும் ரே தாமஸ் நீ அடிக்கடி ஏதோ ஒரு சீக்கிரம் டோர் இருக்குன்னு சொன்ன அங்க என்ன கூட்டிட்டு போ நான் அதை கண்ணுக்கு நேரா பாத்தா கண்டிப்பா மாய உலகம் இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் தாமஸ்க்கு என்ன தோணும் சரி அம்மா இத்தனை விஷயத்துக்கு அப்புறமா நம்ம ஒழிக்க வந்திருக்காங்களேன்னு இங்க இருந்து கார்ல ஏறி மூணு பேரும் அந்த கிங்ஸோட சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க ஆனா பாதையிலேயே அந்த அம்மா வண்டியை ஸ்டாப் பண்றாங்க என்னடான்னு பார்த்தா பக்கத்துல இருக்க மருத்துவமனையில இருந்து நாலஞ்சு நர்ஸ் ஓடி வந்து நம்ம தாமஸ்

பூவாச்சு ஒருவேளை உள்ள இருந்து நிஜமாவே அரக்க மிருகம் வந்திருக்குமோனு உள்ளுக்குள்ள ஒரு பயம் கரெக்டா அப்பா அந்த இடத்துக்கு நைனா வருவாரு ஹீரோட அம்மா எனக்கு கால் பண்ணாங்க அவனை மறுபடியும் மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்க்க போறாங்களா சோ அதனால ஒருவேளை அவன் மேல ஏதாவது காதல் ஆசை வச்சிருந்தா அதை இன்னைக்கே அழிச்சிரு ஹீரோ சொல்ற விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது அப்படி இருக்கும்போது போது இதுக்கப்புறம் அவனை காதலிச்சு என்ன ஆக போதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்த அந்த கிரானிக்கல் புக் இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து தான் அப்பா கிட்ட கொடுத்துருவா அப்பா இப்ப உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட எப்பயுமே பேச மாட்டேன் பழக மாட்டேன் இதை சொல்லி முடிச்சிட்டு நேரா காலேஜுக்கு வந்துட்டாங்க ஆனா அங்க ஏற்கனவே நம்ம ஹீரோ இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சரி பேசலாமே பக்கத்துல வரும்போது ஆனா அவ ஹீரோவா மதிக்கவே மாட்டேங்கிறா சந்தேகத்துல ஹீரோவும் என்னாச்சு உனக்கு ஏன் என்ன விட்டு விலகி விலகி போயிட்டு இருக்க இந்த பாரு நீ சொன்ன எல்லாத்தையும் என் வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்து பண்ண கிரானிக்கல் புக்ல இருக்க விஷயங்கள் வெறும் கட்டுக்கதை மட்டும்தான் அந்த கதையெல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு நீ முட்டால் ஆயிட்ட உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் என்னால காதலிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா தன்னோட நிலைமையை புரிஞ்சுகிட்ட ஒரே ஒரு ஆளு ஹீரோயின் நம்பிருப்பான் ஆனா இப்ப அவளும் தன்னை விட்டு போயிட்டாலேன்னு ஹீரோவுக்கு சம கோபம் இங்கதான் ஹீரோவுக்கு இன்னொரு டவுட் அம்மா உங்க கிட்ட கிரானிக்கல் புக்க கொடுத்தனே அது எங்க இருக்கு என்ன மன்னிச்சிரு நீ சொன்னதெல்லாம் பொய் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் அப்பா கிட்ட அந்த புக்க கொடுத்துட்டேன் இத கேட்டதுமே ஹீரோவுக்கு சமக்கோவம் அந்த டாக்டர் கிட்ட போய் புக்க கூட வாங்காம மோஜாவை கூட்டிகிட்டு நேரா சர்ச்சை நோக்கி போயிட்டு இருக்கான் இது கடையில ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க இப்ப டாக்டரை பார்த்து என் பையனை இதுக்கு மேல வெளியில விட முடியாது நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது தாமஸ் மாதிரி அவனையும் பிடிச்சு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வைங்க ஆனா அப்ப கூட இந்த டாக்டரை பாருங்களேன் இல்லமா இது சரியான டைம் கிடையாது ஒருவேளை அவங்க பேச்ச கேட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் அடைச்சு வைக்க பார்த்தா அவனோட கண்டிஷன் இன்னும் மோசமாக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரிலாம் என்னதான் சொன்னாலுமே அம்மா அதையெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல ஹீரோ தன்னோட வீட்டை விட்டு பேக் பண்ணிட்டு வெளியில வர டைம்ல அங்க வந்து நர்சு பயிலுங்க ஹீரோவா பிடிக்கலான்னு பாப்பாங்க நம்மளால் சும்மாவா அண்ணனை காப்பாத்துறங்கிற வெறி அதிகமா இருக்கு அதனாலயே வந்த எல்லாரையும் லெப்ட் ரைட்னு அடிச்சு பறக்க விட்டுட்டு கிடைக்கிற கேப்ல சர்ச் வரைக்கும் ஓடி வந்துட்டான் ஆனா அப்ப கூட அந்த பைபிள்ங்க விடுற மாதிரியே தெரியல மயக்க ஊசி எடுத்து ஹீரோவோட கழுத்துல குத்துற அளவுக்கு போயிட்டாங்க அவ்வளவுதான் எல்லாமே முடிய போதும்னு நினைக்கிற நேரத்துல அடையாளம் தெரியாத ஒருத்தன் அங்க வராங்க ஹீரோவுக்கு ஊசிய போட பார்த்தா அந்த நர்ஸ் இருக்கான் பாத்தீங்களா அந்த பைபிளைய குத்தா புடிச்சு அட்டி அடி நடிக்கிறான் சொல்ல போனா ரத்தம் தெரியுது ஒரு கட்டத்துல மண்டை எலும்பு உடைஞ்சு போச்சு யாருவன் எதுக்காக இங்க வந்தா நமக்கு ஏன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானு நம்ம ஆளுங்களுக்கு ஒன்னும் புரியல கிடைக்கிற ஒரு சின்ன கேப்ல அவசர அவசரமா இந்த இடத்தை விட்டு ரகசிய பாதையை பயன்படுத்தி இந்த உலகத்தை விட்டு மறுபடியும் அந்த மாய உலகத்துக்கு வந்துட்டாங்க அடுத்து இதே டைம்ல ஹீரோட அம்மா சர்ச்சுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப பாருங்களேன் ஹீரோவை பிடிக்க வந்த நர்ஸை எல்லாம் ஒரு முகமுடிக்காரன் அடிச்சு போட்டிருப்பான்ல அவ வெளியில வந்து தன்னோட முகமூடிய லைட்டா கலட்டுவாங்க பாத்தா இப்ப அவனும் ஹச் அசல் ஹீரோட உருவத்திலேயே இருக்கான் கண்ணுக்கு நேரா இதெல்லாம் பார்த்தா அம்மாவுக்கு என்ன தோணும் அப்படின்னா தான் புள்ள தான் நர்சை எல்லாம் ஏதோ பண்ணிருக்கான் போலன்னு அவசர அவசரமா உள்ள வந்து பார்க்கும் இறந்து போன நர்ஸ பார்த்து பயபுள்ளைக்கு அல்ல இல்ல இந்த இடத்துல கட் பண்ணா டாக்டரை காட்டுறாங்க அவன் உடம்பு ஃபுல்லாவே ரத்த கரைகளா இருக்கு கூடவே சர்ச்சுக்குள்ள நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு ஆளை பார்த்திருப்போம்ல அவன் போட்டிருந்த அதே காஸ்டியூம இவன் போட்டிருக்கான் சோ இங்க தான் நமக்கே ஒரு விஷயம் புரியுது நம்ம ஹீரோயினோட உண்மையான அப்பாவை யாரோ வேணும்னே கொண்டிருக்காங்க கூடவே அவரோட உருவத்துல மாய உலகத்துல இருக்க வில்ல தன்னோட அடிமைகள்ல ஒருத்தனான டேனுங்கிற ஆளை இங்க அனுப்பி வச்சிருக்கான் இந்த டேன் இன்ன மக்களால யாரோட உருவத்துக்கு வேணாலும் ரொம்ப அசால்ட்டா மாற முடியும் இன்னும் கண்டிப்பா சொல்ல போனா ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த டேனி இங்க வந்திருக்கான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த டாக்டர் பையன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஹீரோனை பார்த்து இப்பதாமா நியூஸ் வந்துச்சு அந்த ஹீரோவுக்கு வெறி பிடிச்சு ஒரு நர்சையே ரொம்ப கொடூரமா கொண்டுட்டு தப்பிச்சு போயிருக்கான் தான் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொன்னேன் அந்த ஹீரோ கிட்ட நெருங்கி பழகாத பழகாதன்னு அழுதுகிட்டே ஹீரோயினும் என்ன மன்னிச்சிருங்கப்பா நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் முன்னாடியே கேட்டிருக்கணும் இந்த இடத்துல கட் பண்ணா மாய உலகத்துல இருக்க ஹீரோவையும் மோஜோவையும் காட்டுறாங்க தன்னோட அண்ணன் தாமஸ காப்பாத்துறதுக்காக வில்லனோட சிறைச்சாலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க நேரம் வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால நைட்டு ஓய்வு எடுக்கலாமே

காப்பாத்திக்க வேக வேகமா அங்க இருக்க மலைகளுக்கு மேல ஏறிப்பாங்க நல்ல குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அந்த பூச்சிகளால மேல வரவே முடியல இந்த இடத்துல கட் பண்ண அடுத்து ஹீரோன காட்டுறாங்க ஹீரோ போயிட்டானேன்னு தனியா படுத்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு சடனா அப்ப தான் மேல ஏதோ ஒண்ணு நகர மாதிரியே ஃபீல் ஆகுது சந்தேகத்துல இவ்வளவு என்னன்னு எட்டி பாக்க அங்க அந்த அரக்க பூச்சி நிக்குது அவ்வளவுதான் நொடி பொழுதுல ஹீரோயினோட வாய்க்குள்ளேயே போயிடும் மூச்சு கூட விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பம் நல்ல வேலைக்கு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிச்சனுக்கு நகர்ந்து வந்து ஒரு சின்ன கிடிக்க எடுத்து தான் வாய்க்குள்ள விட்டு உள்ள போக பார்த்த பூச்சி பூச்சியவே வெடுக்குன்னு புடுங்கி கீழே போட்டுருவா ஏற்கனவே சொல்லிருக்கோம்லையா அந்த பூச்சி மேல உப்பு பட்டா இறந்து போயிடும் நம்ம ஹீரோனுக்கு கண்டிப்பா அந்த இருந்து இருந்துதான் பூச்சி வந்திருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியும் அதனாலயே மேல இருந்த உப்பு அந்த பூச்சி மேல கொட்டி பயப்புள்ளிக்க குப்பத்தொட்டிக்குள்ளேயே சமாதி பண்ணிட்டா இவ்வளவு பெரிய விஷயத்த நேருக்கு நேரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்ன கதை எல்லாமே வெறும் கதை கிடையாது உண்மையான விஷயங்கள்னு புரியுது உடனே அவசர அவசரமா தான் அப்பா கிட்ட கொடுத்த அந்த கிரானிக்கல் புக் இருக்கு பாத்தீங்களா அதை இப்ப தூக்கிட்டு நேரா ஹீரோவோட அம்மா கிட்ட வரா ஆன்டி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஷாக்கா இருக்கும் ஏன்னா இதை நம்ப நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிரானிக்கல் புக் அதுக்குள்ள இருக்க மாய உலகம் இது எல்லாமே உண்மை சரியா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்க கணவரோட மூதாதையர்ல ஒரு சில பேர் தான் கிங்ஸோட சர்ச்சையே மக்களுக்காக கட்டி கொடுத்தாங்க ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட வில்லனோட அடிமைகள் ஹீரோவோட முன்னோர்களை அவங்க கட்டி கொடுத்த சர்ச்சுக்குள்ளேயே சிறை வச்சாங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் சிறை வைக்கப்பட்ட முன்னோர்கள் எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியல அவங்களோட இறந்து போன உடல்கள் கூட கிடைக்கல சோ அப்படின்னா கண்டிப்பா கிங்ஸோட சர்ச்சில ஹீரோ சொன்ன மாதிரியே சீக்கிரட் பாதை இருக்கணும் அந்த கதவை திறக்கிறதுக்கான வழி கூட கிரானிக்கல் புக்லயே இருக்கு தயவு செஞ்சு என் கூட ஒரே ஒரு டைம்

பார்ட்டிக்கு வராங்க இன்னொரு பக்கத்துல நைட்டு மலையில மாட்டி தவிச்ச ஹீரோ காலையில கண்ணு முடிச்சு பார்க்கும் அடைச்ச வெயிலுக்கு அங்க சுத்திக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த அரக்க பூச்சிகளுமே வெப்பம் தாங்க முடியாம மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு அப்பதான் ஃப்ரெண்டு காரணம் ஆமா உன்னால நினைச்ச நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி நகர முடியுமா பயலுக்கு ஹீரோவும் இல்ல என்னோட பவர் அப்படி வேலை செய்யாத நான் ஒரு முறை இந்த மாய உலகத்துக்குள்ள வந்துட்டேன்னா மறுபடியும் மனித உலகத்துக்கு போனா மட்டும்தான் திரும்ப என்னால மாய உலகத்துல இருக்க வேற ஒரு இடத்துக்கு போக முடியும் சரிமாச்சா நீ சொல்ற விஷயத்த நானும் ஏத்துக்கிறேன் ஆனா நீ எப்படி அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க எனக்கே அது புரியலன்னு சொல்லிட்டு

நல்ல வேலை ஒரு வழியா பேகும் மாட்டிருச்சு ஆனா உள்ள இருந்த புக்கை இப்ப காணும் ஐயோ மன்னிச்சிரு அந்த புக்கு ஃபுல்லா தெரியாதனமா சரக்கு ஊத்திருச்சு அதான் எடுத்து காய வைக்கிறதுக்காக அங்க இருக்க டேபிளுக்கு மேல வச்சிருக்க அவசர அவசரமா ஹீரோயினோ அந்த புக்கை திறந்து பார்க்கும் அதுக்குள்ள ஏற்கனவே மாய உலகத்துல இருக்கக்கூடிய பூக்கள் இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமா தண்ணி படதால இப்ப அந்த பூக்களும் மலர்ந்துருக்கு அதுக்குள்ள இருந்து ஒரு அரக்க மிருகமும் வெளியில வந்திருக்கு கண்டிப்பா இது மூலமா யாருக்காவது ஆபத்து வரும்னு புரிஞ்சுக்கிட்டு அதிகமா உப்பு இருக்கக்கூடிய ஒரு சரக்கு பாட்டில தூக்கிட்டு வேக வேகமா இந்த இடத்தை விட்டு அந்த அரக்க மிருகத்தை தேட ஆரம்பிக்கிறா இதே டைம்ல தெரியாதனமா ஹீரோனை கிஸ்த் பண்ணிட்டோமேனு பெண் ஒரு பக்கத்துல சோகத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்பா அந்த இடத்துக்கு வந்து கேடி பண்ணும் ஏடா இப்ப வரைக்கும் உனக்கு தெரியாதல்ல நான் சரியா ஏழு வயசுல இருந்து உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ என்னடா கடைசி வரைக்கும் மியா மியான்னு உயிரை விட்டுட்டு இருக்க உனக்காக நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லும் போது பாவம் இந்த பெண்ணுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு குற்ற உணர்ச்சி என்ன மன்னிச்சுடு ஓ காதலை நான் இப்பதான் புரிஞ்சுகிட்டேன்னு சடனா கேடி பொண்ணுக்கு பக்கத்துல வந்து கிஸ் கொடுக்கலாமேன்னு பாக்கும்போது பூக்களை விட்டு வெளியில வந்து அரக்க மிருகம் நம்ம கேடி பொண்ணிய கொத்தா தூக்கி லபக்குனு வாயில போட்டு முழுங்கிருச்சு நேருக்கு நேரா இதெல்லாம் பார்த்து பெண்ணுக்கு அல்ல இல்ல உயிருக்கு பயந்து பக்கத்துல இருக்க கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் அங்க வந்து பாக்கும்போது கேடி பொண்ணு ரத்த வெள்ளத்துல மயங்கி போயிருக்கா அவளை இந்த பெண்ணு தாங்கி பிடிச்சிருக்கான் டேய் நிலம் ரொம்ப மோசமாயிடுச்சு நீ இங்கேயே பாதுகாப்பாயிரு நான் போய் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்து எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு வர கரெக்டா அப்பா அந்த இடத்துக்கு டாக்டர் பையன் வந்திருக்கான் உடனே ஹீரோயினும் அப்பா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க ஒரு அரக்க மிருகம் இருக்கு நான் உடனே இந்த விஷயத்தை பத்தி மத்த மத்தாளுங்க கிட்ட சொல்லியாக்கணும் பதிலுக்கு டாக்டர் உருவத்துல இருக்க டான்ஸ் சுமா இருப்பானா ஹீரோயின கொஞ்ச நேரத்துக்கு தன்னோட வசியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான்

மிருகம் இறந்து போயிடுச்சு இந்த விஷயத்த அங்க வந்த டேனும் கவனிக்கிறான் மாய உலகத்தை பத்தி யாருக்குமே தெரிய கூடாதுங்கிறதுக்காக இறந்து போய் கடந்த அரக்க மிருகம் இருக்கு பாத்தீங்களா அத ஒரு கரடி உருவத்துக்கு மாத்தி விட்டான் கூடவே கண்ணுக்கு நேரம் அரக்க மிருகத்தை பார்த்தது யாரு ஒன்னு நம்ம ஹீரோவோட அம்மா இன்னொன்னா அந்த போலீஸ்கார இவங்க ரெண்டு பேரையுமே கொஞ்ச நேரம் மயங்க வச்சுட்டு பயபுள்ள விட்டு கிளம்பிட்டான் இன்னொரு பக்கத்துல ஹீரோ தான் காப்பாத்த நேரா வில்லனோட சிறைச்சாலையை நோக்கி போயிருப்பா ரொம்ப நேரம் பயணம் பண்ணதால இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க ஓய்வு எடுத்துட்டு போலாமே சொல்லி கூடாரத்தை போட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பானுங்க அப்ப சடனா ஹீரோவுக்கு வீட்டுக்கு வெளியில ஏதோ

இருந்து ரொம்ப கோரமா இருக்கு ஹீரோவுக்கு இத பார்த்து அல்ல இல்ல கண்டிப்பா நீ அப்பா கிடையாது அப்பா கிடையாதுன்னு மறுபடியும் கூடாரத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பான் கரெக்டா அப்பா அங்க வந்த மோஜாவோ டேய் தூக்கத்தை விட்டு இந்த டைம்ல எங்கடா போன மச்சான் என் அப்பா மாதிரியே ஒரு உருவத்தை பார்த்தேன் டே முட்டாள் நீ பார்த்தது கண்டிப்பா உங்க அப்பாவா இருக்காது வில்லனோட அல்ல கையிலேயே டேனியன மக்கள்னு ஒரு சில பேர் இருக்காங்க அவங்களால யாரோட உருவத்துக்கு வேணா மாற முடியும் நம்மளோட மைண்டையே கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோலும் பண்ண முடியும் எதிரிகளுக்கு நம்ம இடம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல இருக்க முடியாது உடனே இடத்த காலி பண்ணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் வில்லனோட சிறைச்சாலையை நோக்கி நடக்க மிகிராங்க அடுத்து இதே டைம்ல பார்ட்டியில மயங்கி போன ஹீரோவோட அம்மா அப்புறம் அந்த போலீஸ்காரை ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிச்சிட்டாங்க சுயநனவுக்கு வந்து அடுத்த நிமிஷமே நம்மள கொல்ல வந்தது கண்டிப்பா ஒரு அரக்க மிருகம்தான் ஆனா இப்போ அது பார்க்கிறதுக்கு கரடி உருவத்துல இருக்கு ஒருவேளை நம்ம தான் தப்பா பாத்துட்டோமா பதிலுக்கு ஹீரோவோட அம்மாவோ இந்த பரியா நீ மட்டும் அந்த அரக்க மிருகத்தை பாத்து பரவாயில்ல நானும் அந்த அரக்க மிருகத்தை உன் கூட பக்கத்துல பாத்துர்க்கே அப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான அரக்க மிருகத்தோட உருவம் தெரிஞ்சிருக்கும் சடனா போலீஸ்காரன் என்ன யோசானே தெரியல மேடம் நடக்கிற விஷயங்களை பார்த்தா என்னால இதுக்கு மேலையும் உண்மையை மறைக்க முடியாது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ்குள்ள வந்து கதவியும் லாக் பண்ணிப்பாங்க இதே டைம்ல அரக்க மிருகத்தால காயம்பட்ட நம்ம கேடி பண்றா பாத்தீங்களா அவளையும் இப்ப அங்க இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவசர அவசரமா மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க இந்த விஷயத்த பார்த்து பாவம் இந்த பெண்ணால தாங்க முடியல அடுத்து இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட அம்மாவை தனியா கூட்டிட்டு வந்த போலீஸ்காரன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் மேடம் சரியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட கல்லறையில உங்களோட புருஷன் நெருப்புல மாட்டி இறந்து போனார்ல அந்த கேஸ விசாரிக்கிறதுக்கான பொறுப்பு என்கிட்ட வந்துச்சு நான் சொல்றத கேட்க வினோதமா இருந்தாலும் கூட இதான் உண்மை அன்னைக்கு நெருப்பால எரிஞ்சு போன இடம் ஃபுல்லாவே தேடி பார்த்தோம் ஆனா அங்க இறந்து போன எந்த ஒரு உடம்புக்கான அடையாளமும் இல்ல யோ போலீஸ் விளையாடிட்டு இருக்கியா என் புருஷனோட சாம்பல் நீதான் ஒரு கிண்ணம் ஃபுல்லா சாம்பல கொடுத்த ஐயோ மேடம் அது அங்க எரிஞ்சுகிட்டு இருந்த மரக்கட்டையோட சாம்பல் பொதுவா எந்த மனுஷன் நெருப்பால அழிஞ்சு போனாலும் கூட அவங்களோட பல்லாச்சும் மிச்சமா இருக்கும் ஆனா அவங்க கணவர் இறந்து போன இடத்துல ஒரு சின்ன தடையம் கூட இல்ல கடுப்பான ஹீரோட அம்மாவும் அப்படின்னா என் புருஷன் தப்பிச்சிட்டாருன்னு சொல்ல வரீங்களா பதிலுக்கு அந்த போலீஸ் அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறான் சரி ஓ வலிக்கே நான் வரேன் என் புருஷன் தப்பிச்சு

இருக்கு உடனே நம்ம அதை தடுத்தாகணும் பதிலுக்கு டாக்டரும் அங்க எந்த ஒரு அரக்க மிருகமும் இல்ல சொல்ல போனா சர்க்கஸ்ல இருந்த ஒரு கரடி தப்பிச்சு போயிடுச்சு அதுதான் பார்ட்டியில இருந்த மக்களையும் கொலை பண்ணிருக்கு இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய டிவில நியூஸா போயிட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் ஹீரோயினுக்கு கண்டிப்பா இது ஒரு அரக்க மிருகத்தோட வேலைதாங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் அதனால இப்ப அப்பாவோட பேச்சையும் மீறி வேக வேகமா வெளியில போலாமே பாக்கும்போது டாக்டர் பயலுக்கு சம கோபம் இந்த பேரு இப்ப மட்டும் இந்த இடத்த விட்டு வெளியில போகணும்னு நினைச்சா உடனே மென்டல் ஹாஸ்பிடலுக்கு கால் பண்ணி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு உனக்கு ஒரு பெட்டை ரெடி பண்ண சொல்லுவேன் ஒன்னு என் பேச்சு கேட்டு அமைதியா உள்ள போற அப்படி இல்ல நேரம் மணல மருத்துவமனைக்கு போற பாவம் ஹீரோனால என்ன பண்ண முடியும் வேற வழி இல்லாம நைனாவோட பேச்ச கேட்டு மறுபடியும் ரூம் குள்ளேயே வந்து கதவை சாத்திக்கிட்டு ஓன் நலரா கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவும் மோஜோவும் ரொம்ப நேரம் பயணம் பண்ணி ஒரு வழியா அந்த வில்லனோட சிறைச்சாலைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க ஆனா இங்க ஏற்கனவே நிறைய கைதிகள் இருக்காங்க அதுல ஹீரோவோட அண்ணனை மட்டும் காணும் ஒருவேளை பக்கத்துல இருக்க சுரங்கத்துக்குள்ள இருப்பான் போல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ கண்ணால பாக்குற இடத்துக்கு மட்டும்தான் இவனால நொடி பொழுதுல நகர முடியும் சோ இப்போ அதே மாதிரியே குகைக்குள்ள என்ன இருக்கு அதோட வடிவம் எப்படி

பயங்கரமா ஆடிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல கட்டப்பட்டிருந்த கயிறையும் டக்குனு அவுத்து விட அடுத்த நிமிஷமே வெளியில போறதுக்கான பாதை லாக் ஆயிடுச்சு அப்பதான் அந்த அண்ணங்கார வாயில கட்டப்பட்டிருந்த துணி எடுத்துட்டு ஐயோ தம்பி நீ இது கூட எங்க வந்த உன்னை பிடிக்கிறதுக்காக தான் வேணும்னு என்ன இங்க கூடிய கல்லுல கட்டி வச்சானுங்க அட பரவாயில்ல விடு ப்ரோ எங்கிட்டதான் நொடி பொழுதுல மறையக்கூடிய பவர் இருக்குல்ல அதனால இந்த இடத்த விட்டு உடனே உடனே மனித உலகத்துக்கு தூக்கிட்டு போறேன் என் கையை இருக்குமா புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண்ண மூடுறான் ஆனா நினைச்ச மாதிரி ஹீரோவால இந்த உலகத்தை விட்டு போகவே முடியல அடச்சா என்ன ஜனக்கு ஏன் என்னால இந்த உலகத்தை விட்டு மறுபடியும் மனித

ஆரம்பிக்கிறான் அர்த்தம் இதே டைம்ல அந்த அரக்க பயலுங்க மோஜோவை துரத்தி ஓடி ஒரு கிட்டத்துல கையும் கழுவ புடிச்சு சராமரிய அடிப்பானுங்க உயிருக்கு பயந்து இவனும் தப்பிக்கலாமே முயற்சி பண்ணும்போது தெரியாதனமா அடியாளுங்க வாயிலேயே கையை வச்சுட்டான் அவனுங்க இதான் சாக்குன்னு ஏதோ வெத்தல பார்க்க கடிக்கிற மாதிரி டப்புனு விரலையே கடிச்சு துப்பிடானுங்க பயங்கரமான வலி வேதனை எங்கத்தான் சாக போடுறோங்கிற பயத்தாலுக்கே அசங்க நேரம் பார்த்து சுத்தி இருந்த அடியாளுங்க எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு வேக வேகமா மோஜோ அங்கிருந்து ஆயிட்டான் இரு கடையில சுரங்கத்துக்குள்ள இருக்க ஹீரோவோட அண்ணன் தன் கழுத்துல மாட்டியிருந்த செயின் எடுத்து ஹீரோட கையில குடுக்கிற ஏற்கனவே உன்கிட்ட

மறுபடியும் உன்னால முடியல கூட இருக்க தாமசம் டே ஹீரோ உன்னால இப்போதைக்கு அந்த பவரை பயன்படுத்த முடியாது ஏன்னா ஒரு முறை நீ தாருக்கு பக்கத்துல போயிட்டீங்கன்னா அது உன் ஃபுல்லா தடுத்துரும் மறுபடியும் அது உனக்கு கிடைக்கணும்னா ஒன்னுல இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால நேரத்தை வீணாக்காம இந்த விட்டு கிளம்பலாம் சடனா பார்த்து ஒரு காவலாளி நம்ம ஆளுங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பான் என் தலைவர்கிட்ட இருந்து உங்களால எப்பயுமே தப்பிக்க முடியாது அதையும் தான் பாக்கலாம்னு சொல்லி கையில இருக்க ஆயுதத்தை வச்சு ஒரே குத்து காவலாளி இப்ப கைமா வைட்டான் கரெக்டா இப்ப அதே இடத்துக்கு மோஜவும் வந்துட்டான் ஆனா உடம்பு ரத்த கரைகள் சொல்ல போனா ஒரு கிட்டத்துல அதே இடத்துல மயங்கி வீட்டுக்கும் போயிட்டான் ரொம்ப மோசம் உடனே நம்ம மனித உலகத்துக்கு போயாகணும் சரின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு குதிரை வண்டியை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காடுகள் வழியா பயணம் பண்ணி நேரா அந்த கிங்ஸோட சர்ச் பாத்தீங்களா அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்க சீக்கிரட் கதவு இருக்குல்ல இப்ப அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க இதுக்கடையில மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட கேடி பொண்ணு அவளோட நிலைமை ரொம்ப மோசம் இருக்கு சொல்ல கோமாவுக்கே போயிட்டா பாவம் இதை கேட்டு பெண்ணால தாங்க முடியல கேடி பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுதுட்டு இருக்கான் இருந்தாலும் இதெல்லாம் பக்கத்துல இருந்து பாக்கக்கூடிய மியாவுக்கு சுத்தமா பிடிக்கல ஏன்னா பெண்ணு மேல இவளுக்கு ஒரு ஆசை இருக்கு ஆனா அதெல்லாம் யாரு யார்கிட்டயுமே சொல்லாம மருத்துவமனையை விட்டு வெளியில போலாமேன்னு பாக்கும்போது தெரியாதனமா மியாவோட கேமரால இருந்த ஒரு சில போட்டோஸ் எல்லாம் தடுமாறி தொப்புனு கீழே விழும் சந்தேகத்துல ஒவ்வொரு போட்டோவா எடுத்து பார்க்கும் போது பயப்புள்ளைக்கு என்ன ஒரு சீன்ல நம்ம பெண்ணு அதிகமா தண்ணி அடிச்ச நேரத்துல தெரியாதனமா ஹீரோனியே கிஸ் பண்ணிருப்பாள் அந்த விஷயத்த இந்த கேடி பொண்ணு போட்டோவா எடுத்து வச்சிருக்கா இத பார்த்ததுமே சம கோபம் பெண்ணுகிட்ட இனிமே பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயப்புள்ள அங்க இருந்து கிளம்பிட்டா கட் பண்ண இன்னொரு பக்கத்துல பூசாரி நேரா வில்லன பாத்து தலைவரே என்ன மன்னிச்சிருங்க பிடிச்சு வச்சிருந்த ஹீரோவும் அவனோட அண்ணனும் தப்பிச்சு போயிட்டாங்க கண்டிப்பா அவங்க ரகசிய கதை

பக்கத்து புக்க நம்ம ஹீரோ இன்னும் வெளியில வந்துட்டா கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவும் அண்ணனும் குதிரை வண்டியில போயிட்டு இருப்பாங்கல்ல அப்பதான் நம்மளுக்கு டவுட் ஆமா எதுக்காக எல்லா நேரத்திலயுமே என்ன காப்பாத்த பாக்குற பதிலுக்கு தாமசம் இந்த பாரு என்னால கூட மனித உலகத்துக்கு போயிட்டு மறுபடியும் மாய உலகத்துக்கு நினைச்ச டைம்ல வர முடியாது ஆனா உனக்குள்ள அப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்கு அது மேலதான் இப்ப அந்த வில்லனுக்கு ஆசை வந்திருக்கு ஒருவேளை நீ மட்டும் அவன் கிட்ட மாட்டினான்னு வையன் உனக்குள்ள இருக்க பவர்ஸ உறிஞ்சு அவன் இந்த உலகத்துல இருந்து நொடி பொழுதுல மனித உலகத்துக்கு போக முடியும் அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் வில்லனுக்கு கீழ அடிமையா தான் இருக்கும் அந்த ஒரே ஒரு காரணத்தால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்னா இந்த உலகத்துக்குள்ளேயே பாதுகாப்பா வைக்க பாக்குறேன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே நேரா அந்த சீக்கிரம் டோருக்கு பக்கத்துல வந்துட்டாங்க ஆனா இந்த கதவை சர்ச்சோட பக்கத்துல இருந்து தான் திறக்க முடியும்னு நினைப்போம்ல அதான் கிடையாது சொல்ல போனா ஹீரோ கிட்ட இருக்க ஆயுதமே ஒரு விதமான சாவி உள்பக்கத்துல இருந்தும் இந்த கதவை திறக்க முடியும் இதை தெரிஞ்சுகிட்ட ஹீரோ நானே இந்த கதவை திறக்கிறேன்னு பக்கத்துல போவான் உடனே அண்ணங்கரணும் தேவையில்லை சாவியை என்கிட்ட கூட நான் அந்த கதவை திறக்கிறேன் தாமஸ் நீ முன்ன விட அதிகமா கோவப்பட்டு இருக்க அதனால நானே இந்த கதவை திறக்கிறேன் இப்படி சொல்லிட்டு இருக்க டைம்லயே தாமஸ்க்கு டக்குனு கோவம் வந்து ஹீரோவோட மூஞ்சலிக்கே ஓங்கி ஒரு குத்து ஹீரோ இப்ப அதே இடத்துல மயங்கி போயிட்டான் அதுக்கப்புறமா அந்த வெப்பனை வச்சு கதவை தருகலாமே சாவி போடக்கூடிய இடத்த பார்த்தா அதை யாரோ வேணும்னே நெகங்களை வச்சு உடைச்சு வச்சிருக்கானுங்க யார அந்த வேலைய பார்த்தாங்கன்னு புரியாம யோசிக்கிற நேரத்திலேயே வானத்துல ஏதோ ஒண்ணு பெருசா பறந்து போற மாதிரி இருக்கு இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மயக்கத்தை விட்டு ஹீரோவும் கண்ண முழிச்சு பாக்குறான் பக்கத்துல இருந்த அண்ணங்காரனை இப்ப காணும் கூடவே அந்த குதிரை வண்டியில மோஜவ தூக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல இப்ப அந்த வண்டியே உடஞ்சு போய் கிடக்குது நல்லவேளை ஹீரோவோட ஆயுதம் அங்கதான் இருக்கு உடனே அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு தாமஸ் நீ எங்க இருக்க ஒழுங்க என் முன்னாடி வா வான்னு கத்திட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கக்கூடிய வெள்ளை புகையும் மறைய ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தா தாமஸ் இப்ப அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கான் அந்த இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது நம்ம கதையோட உள்ள உருவத்துல நல்லா ஜெய்ஜாண்டிக்கா முன்னாடி வந்து நிப்பான் உன்னதான் நான் பல வருஷமா எதிர்பார்த்தேன் உனக்குள்ள இருக்க கோவத்தை வெளிப்படுத்து அப்பதான் என்னால உனக்குள்ள முழுசா வர முடியும்னு ஹீரோவுக்கு கடுப்பாகிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருப்பான் வெள்ளம் பிளான் போட்ட மாதிரியே ஆரம்பத்துல ஹீரோ பயங்கரமா கோவப்படுவான் ஆனா அப்பதான் தான் அப்பா சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது எந்த ஒரு ஆபத்தான நிலைமையிலையும் கோவத்தை வச்சு ஒரு முடிவெடுக்க கூடாது ஏன்னா அந்த கோவமே ஒருத்தர சாகடிக்கிறது பண்றதுக்கான வகுக்கும் அதனால நீ அந்த கோபத்தையே கண்ட்ரோல் பண்ணி வில்ல உன்ன கடுப்பாக்க பார்த்தால இப்ப நீ அவன கடுப்பேத்த இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை கேட்டதுமே டே வில்லா நான் இனிமே கோபப்பட மாட்டேன் உன் கூட சண்டைப்பட மாட்டேன் உன்னால முடிஞ்சத பாத்துக்கன்னு சொல்லிட்டு வெப்பனை கீழே போட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புவான் அப்பதான் கவனிக்கிறான் அங்க இருக்கக்கூடிய குதிரை வண்டிக்கு அடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மோஜோ வெளியில வந்துட்டு இருக்கான் நல்ல வழியா இவன் இன்னும் சாகல உடனே வில்லன் கடுப்பாகி ஹீரோவை கொள்ளலாமேனு பக்கத்துல வருவான் நம்மால் சும்மா இருப்பானா கிடைக்கிற சின்ன கேப்ல தான் கிட்ட இருக்க வெப்பனை பயன்படுத்தி கரெக்டா வில்லன் கையை பார்த்து தூக்கி

சந்திரன் எப்பயுமே கடைசியில தான் வரும் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க எதிரிகள் கிட்ட இந்த புக் மாட்டினா கூட அவங்க இந்த சீக்கிரட் கதவை திறக்க கூடாதுன்னு குறிப்புகளை வேணும்னே மாத்திருக்கான்னு சொல்ல வரீங்களா ரொம்ப சரியா சொன்ன இப்ப பாரு நான் கதவை திறக்கிறேன்னு சொல்லிட்டு செவ்வாய் புதன் வெள்ளி கடைசியில சந்திரன் அமுக்குவாங்க அடுத்த நிமிஷமே இப்ப அந்த மாய கதவு திறக்க ஆரம்பிக்குது பார்த்தா நல்ல வழியா மோஜவும் ஹீரோவும் முன்னாடிதான் நிக்கிறாங்க அப்பாடா நல்ல வழியா நம்ம பசங்களை கண்டுபிடிச்சாச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே அங்க வந்த வில்ல கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி இருக்க மரங்களையே உடச்சு தள்ளிட்டு நேரா இப்ப ஹீரோவையும் சாகடிக்கலாமேன்னு பக்கத்துல ஓடி வருவான் இருந்தாலும் நூலையில நம்ம ஹீரோ தாமஸ் அப்புறம் அந்த மோஜோ மூணு பேரும் தப்பிச்சு இப்ப மனித உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க வில்லனும் இந்த பக்கம் வரலான்னு பாப்பான் ஆனா மாய உலகத்தோட கதவுகளை தாண்டது அவ்வளவு ஈஸி கிடையாது கிடைக்கிற சின்ன கேப்ல சீக்கிரட் ரூமோட கதவை அம்மா மூடிட்டாங்க கட் பண்ண அடுத்த சீன்ல காயம்பட்ட மோஜோவையும் அண்ணங்கரனையும் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க முன்ன விட இப்ப ஓரளவுக்கு உடம்பெல்லாம் சரியாயிருச்சு அப்ப அங்க வந்த ஹீரோவோட அம்மா டே பசங்களா நீங்க சொன்ன விஷயத்த நான் ஆரம்பத்திலேயே நம்பி இருக்கணும் நடந்த எல்லாத்துக்கும் நானும் காரணம் தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க கட் பண்ண இதே டைம்ல அந்த டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா அதாங்க ஹீரோயினோட அப்பா அவ ஒரு பக்கத்துல ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருப்பான் அப்ப அந்த இடத்துக்கு டாமிஸ் வருவான் ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல இவனும் டேனின மக்கள்ல ஒருத்தன்னு உடனே டாக்டர் பயில வேனுக்குள்ள ஏறி உட்கார வச்சுட்டு தலைவர்கிட்ட இருந்து இப்பதான் நியூஸ் வந்துச்சு மறுபடியும் நீ ஹீரோயின கண்காணிச்சாகணும் எது மறுபடியுமா கண்டிப்பா என்னால இந்த வேலையை பார்க்க முடியாது பல வருஷமா அந்த ஆளுக்கு நான் உண்மையா இருந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் எனக்கு புடிச்ச மாதிரி வாழ போறேன் இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே டக்கட பின்னாடி இருந்து ஒரு கத்தி வந்து கழுத்தோட அறுத்து ரொம்ப கொடூரமா டாக்டரை கொண்டுருச்சு சிரிச்சுக்கிட்டே டாமிசோ இந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அதுக்காக தான் ஒன்ன மாதிரியே இன்னொரு ஆளை ஒரு

வீட்ல டாக்டர் உருவத்துல அந்த டானு இருக்கான் இந்த இடத்துல கட் பண்ணா அந்த சீக்கிரம் டோரை காட்டுறாங்க இப்ப அதோட கதவு திறகுது எவண்டா அந்த வேலையை பார்த்ததுன்னு புரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல நம்ம பெண் இருக்கான் பாத்தீங்களா அவன் காயப்பட்ட அந்த கேடி பண்ண தூக்கிட்டு நேரா இப்ப அந்த மாய உலகத்துக்குள்ள வந்திருக்கான் ஏன்னா இவனுக்கு தான் அந்த கேடி பண்ணு மேல அளவு கடந்த காதலாச்சே அந்த ஒரு காரணத்தாலேயே கிரானிக்கல் புக்க ஃபுல்லா படிச்சிருப்பான் அப்பதான் ஒரு விஷயமே புரிஞ்சிருக்கு நார்மலா மனித உலகத்துல எந்தெந்த குறைகள் இருக்கோ அதெல்லாம் இந்த மாய உலகத்துக்கு வந்த அடுத்த நிமிஷமே குணமாயிடும் சோ அப்படின்னா கேடி பண்ண காப்பாத்துறதுக்காக தான் வேணும்னே இந்த பெண்ணு உள்ள வந்திருக்க மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா முதல் சீசனையும் முடிக்கிறாங்க இப்ப வரைக்கும் ரெண்டாவது சீசன் வரல மேபி வந்தா கண்டிப்பா அதையும் பண்ணலாம் நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க